நேற்று ரிலீஸ் ஆன செம்பி படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். கொடைக்கானல்ல உள்ள ஒரு சின்ன மலை கிராமத்தில் கோவி சார்லாம் அவங்களோட 10 வயசு பேத்தியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 10 வயசு சின்ன பொண்ணு ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கேங் ரேப் செய்கிறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன ஆச்சு, குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சது. பட் ஆக்சுவலாக இது ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும்னு நினச்சிதான் நான் போனேன். ஆனால் மூவி ஸ்டார்ட் ஆனால் 10வது நிமிஷத்துலேயே பர்த்திவரன் கிளைமேக்ஸ் மாதிரியான ஒரு சீனை தூக்கி வச்சிருக்காங்க. அங்கங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான சீன்ஸ் இந்த படத்துல வரும். கோவி சார்லாம் இந்த மூவில அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு நேஷனல் அவார்டே கொடுக்கலாம். அந்த சின்ன பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸும் செம, அஸ்வினோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லாவே நடிச்சிருக்காரு. பழைய பிரபு சலமன் படங்களா கண்டிப்பா இந்த செம்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இந்த படத்துல ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட கொடைக்கானல இருந்து திண்டுக்கல் போற ஒரு பஸ்ஸோட அந்த டிராவல் தான் காட்டுவாங்க. அந்த பஸ் டிராவல் போர்ஷன்ல எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் படம் என்கேஜிங்கா தான் போச்சு. அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த படம் இன்னமும் நல்லா வந்திருக்கும். இது ஸ்டோரியை பார்த்தோம்னா ஒரு கேங் ரேப்பை வச்சுதான். ஆனால் இவங்க விஷுவலாக ஸ்க்ரீனில் காட்டுறப்ப எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டுமே இருக்காது. நீங்கள் ஃபேமிலியோடய இந்த மூவியை பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்க கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த செம்பி.